Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூரு நகரில் மல்லேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ தட்சணமுக்க நந்தி தீர்த்த கல்யாணி சேத்திரம் இந்த ஆலயத்தோட சிறப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் மல்லேஸ்வரன் பகுதியில் கங்கம்மா கோவில் எதிரே அமைந்துள்ளது. மல்லேஸ்வரத்தில் வடமேற்கு பகுதியில் இரண்டாவது கோவில் தெருவில் உள்ள காடு மல்லேஸ்வரன் கோவிலின் குறுக்காக எதிரே அமைந்துள்ளது ஸ்ரீ தட்சணமுக்க நந்தி தீர்த்த கல்யாணி சேத்திரம். இந்த கோவிலில் நந்தி தேவரும் சிவனும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறார்கள். இந்த கோவில் நந்தி தீர்த்தம் என்றும் நந்தீஸ்வரர் தீர்த்தம் பஸ்வ தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. கோவிலின் முக்கிய தெய்வமாக சிவன் சிவலிங்க வடிவத்தில் அமைந்திருக்கிறார். சிவனுக்கு வாகனமாக அமைந்திருப்பவர் நந்தி தேவர். ஆனால் இந்த கோவிலில் நந்தி தேவர் மேல்தலத்திலும் சிவன் கீழ்தலத்திலும் அமைந்திருக்கிறார்கள். இந்த கோவில் 400 ஆண்டுகள் பழமையானதாக கருதுகிறது. நந்தியின் வாயிலிருந்து வெளியேறும் நீர் நேரடியாக சிவனுக்கு அபிஷேகமாக செய்யப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்படும் நீர் நேரடியாக அங்கு எதிரே இருக்கும் குளத்தில் கலக்குகிறது. இந்த குளத்தின் பெயரே கல்யாணி சேத்திரம் என்று அழைக்கிறார்கள். சிவன் பிரதான தெய்வங்களுடன் தொடர்புடைய அனைத்து பாரம்பரிய திருவிழாக்களும் மற்றும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி போன்ற சந்தர்ப்பங்களில் ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக வருகிறார்கள். வழக்கமான நாட்களில் கோவில் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை திறந்திருக்கும்.